അതിരുദ്ര മഹായജ്ഞം നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ഉലകശാന്തിക്കാകെയും സമാധാനത്തക്കാകെയും അതിരുദ്ര മഹായജ്ഞം നടന്നുകൊണ്ടേയിരിക്ക. 121 വൈദിക ശ്രേഷ്ഠന്മാർ ചേർന്നിരിക്കും ഇന്ന സടങ്ക്. இந்த கேரளா மாநிலத்தில் முதல் முதல் தான் நடந்துட்டு இருக்கு. பெரும்படப்பு வைதிகன் சோமயாஜிப்பாருடைய அத்தியக்ஷதையில் தான் இந்த சடங்கு நடந்துட்டு இருக்கு. சர்வரோக நிவாரணத்துக்காகவும் தர்மரக்ஷா, ராஷ்டிரரக்ஷா, கோரக்ஷா இந்த மூணு லட்சியத்தை சேர்த்துதான் இந்த மகா யாகம் நடந்துட்டு இருக்கு. 121 வைதிக சிரேஷ்டன்மார் ஒத்து சேர்ந்து 11 நாள்கள் இந்த மகா யாகம் நடத்தி வரும். கேரளா மாநிலத்தில் கொடகரை திருச்சூர் வட்டாரத்தில் இருக்கும் வட்டேக்காடு என்று ஒரு கிராமத்தில் இவ்வளோ மகத்தரமான இந்த சடங்கு நடந்துகிட்டே இருக்கு. இந்தியாவிலே முதல் முதல் வாட்டி தான் இப்படிப்பட்ட ஒரு சடங்கு நடக்கிறது. இதில் பங்கு சேர்றதுக்கு உலகத்தில் இருக்க அவ்வளோ ஆச்சாரியன்மாரும் வந்துக்கிட்டே இருக்கு. பாரத தேசத்துடைய முக்கியமான வைதிக சிரேஷ்டன்மார் எல்லாரும் சேர்ந்து இந்த சடங்கு நடத்திட்டு இருக்கு என்று சொல்லி இதோட தந்திரியா இருக்கும் அஸ்வந்தேவ் தந்திரி அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து நான் சுவாமி பிரபாகரானந்த சரஸ்வதி அகில் பாரதிய சந்த் சமதியின் சார்பாகையும் சன்னியாசி சபையின் சார்பாகையும் சிவம் ஃபவுண்டேஷனுடைய பிரசிடண்ட் என்ற நிலையில் ஆர்ஷ பாரத சம்ஸ்காரத்துடைய எல்லா ரிஷிமாருக்கும் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். வணக்கம், வணக்கம், வணக்கம். வாழ்க வளமுடன். நமசிவாய வாழ்க. நாதந்தான் வாழ்க. இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க. யாதே.